நீங்கள் கேட்கவிருப்பது விலங்குப் பண்ணை எழுதியவர் ஜார்ஜ் ஆர்வெல் தமிழில் மொழிபெயர்த்தவர் கா நா சுப்பிரமணியம் ஒலிவடிவில் வழங்குபவர் ராகவ் ரங்கநாதன் அத்தியாயம் ஒன்று பெரிய பண்ணையின் சொந்தக்காரரான திருவாளர் ஜோன்ஸ் இரவு நேரத்தில் கோழி குடில்களின் கதவுகளை எல்லாம் பார்த்து மூடிவிட்டான் ஆனால் குடித்துவிட்டு நிதானம் தவறியிருந்த அவன் கதவுகளிலிருந்த சிறு சாளரங்களை மூட வேண்டும் என்பதை மறந்துவிட்டான் அவன் கையிலிருந்த லாந்தரின் வெளிச்ச வட்டம் அங்குமிங்கும் ஆட அவனும் ஆடி அசைந்து கொண்டு முற்றத்தை கடந்தான் பின்கதவருகே கால் செருப்புகளை விட்டுவிட்டு கடைசி தடவையாக உக்ரானத்திலிருந்த பீப்பாயிலிருந்து ஒரு கோப்பை பியரை எடுத்து குடித்துவிட்டு மேலே படுக்கச் சென்றான் படுக்கையிலே திருமதி ஜோன்ஸ் படுத்து கொரட்டை விட்டுக் கொண்டிருந்தாள் படுக்கைரையில் விளக்கு அணைந்தவுடனேயே பண்ணை முழுவதும் ஒரு சலசலப்பும் ஒரு முணுமுணுப்பும் ஏற்பட்டன பகலிலேயே பண்ணையில் உள்ள மிருகங்களுக்கெல்லாம் விஷயம் அறிவிக்கப்பட்டுவிட்டது கிழட்டு தளபதி என்கிற பட்டம் பெற்ற நடுத்தர வெள்ளைப் பன்றிக்கடா முந்திய இரவு ஒரு வினோதமான கனவு கண்டது என்றும் அந்தக் கனவை அது மற்ற விலங்குகளுக்கெல்லாம் தெரிவிக்க விரும்பியது என்றும் பகலிலேயே பண்ணையில் இருந்த விலங்குகளுக்கெல்லாம் அறிவிக்கப்பட்டிருந்தது திருவாளர் ஜோன்ஸ் போய் துறங்கிய பின் விலங்குகள் எல்லாம் பெரிய கொட்டிலில் சந்திப்பது என்று ஏற்பாடாகியிருந்தது வில்லிங்டன் அழகு என்கிற பெயரில் பரிசு பெற்ற பன்றிக்கடாவை பொதுவாக எல்லா விலங்குகளுமே கிழட்டுத் தளபதி என்று கூப்பிடுவதுதான் வழக்கம் பண்ணையிலே மற்ற விலங்குகளுக்கிடையே அதற்கு மதிப்பு அதிகம் உண்டு அது சொல்வதை கேட்பதற்காக விலங்குகள் எல்லாம் ஒரு மணி நேர தூக்கத்தை வீணாக்கவும் தயாராக இருந்தன பெரிய கொட்டில் ஓர் ஓரத்தில் மேடை போல சற்று உயர்ந்த இடத்தில் மேலே உத்திரத்திலிருந்து தொங்கிக் கொண்டிருந்த லாந்தர் வெளிச்சத்தில் கொஞ்சம் வைக்கோலை பரப்பிக் கொண்டு அதன்மேல் படுத்திருந்தது கிழட்டுத் தளபதி அதற்கு வயது பன்னிரண்டாகிவிட்டது இப்போது கொஞ்ச நாட்களாக அது பருக்கவும் தொடங்கிவிட்டது ஆனால் பார்ப்பதற்கு அது இன்னமும் கம்பீரமாகத்தான் இருந்தது அதன் பற்கள் என்றும் வெட்டப்படாமல் வளர்ந்திருந்தன எனினும் அது பார்ப்பதற்கு அறிவும் கருணையும் கொண்டது போல தோன்றியது சீக்கிரமே மற்ற மிருகங்களும் வந்து சேரத் தொடங்கின அவரவர்களுக்குரியபடி சௌகரியமாக கொட்டிலில் இடம் பார்த்துக்கொண்டு உட்கார்ந்து கொண்டன முடிவில் வந்தவை அந்த மூன்று நாய்கள்தான் அவற்றின் பெயர்கள் ப்ளூபெல் ஜெஸ்ஸி பிஞ்சர் பிறகு வந்த பன்றிகள் மேடைக்கு பக்கத்தில் விரித்திருந்த வைக்கோலில் படுத்துக்கொண்டன கோழிகள் ஜன்னல் படிகளில் தொத்திக்கொண்டன புறாக்கள் மேற்கூரை விட்டங்கள் வரை பறந்து சென்று இடம் பார்த்துக்கொண்டன ஆடுகளும் மாடுகளும் அசை போட்டுக்கொண்டே பன்றிகளுக்குப் பின்னால் படுத்துக்கொண்டன வண்டி இழுக்கும் குதிரைகள் இரண்டும் அவற்றில் ஒன்றின் பெயர் பாக்ஸர் மற்றொன்றின் பெயர் குளோவர் மெதுவாக நடந்து ஒன்று சேர்ந்தே உள்ளே வந்தன ஜாக்கிரதையாக அடியெடுத்து வைத்து வந்தன வைக்கோலில் மறைந்திருக்கும் எந்த சிறிய ஜந்துவின் மேலாவது பெரிய மயிர் அடர்ந்திருந்த தங்கள் கால்களை வைத்துவிட்டால் அந்த ஜந்துக்கள் நசுங்கிவிடுமே என்ற பயத்துடன் அவை ஜாக்கிரதையாக வந்தன குளோவர் என்பது ஒரு கொழுத்த பெண் குதிரை நாலாவது குட்டி போட்ட பெண் அது பருக்க ஆரம்பித்து விட்டது அதற்குப் பிறகு அதன் அழகு போய்விட்டது பாக்சர் என்பது ஒரு நன்கு வளர்ந்த மிருகம் சற்றேறக்குறைய பதினெட்டு சான் உயரம் இருந்தது அது இரண்டு குதிரைகளுக்குள்ள பலம் அதற்கிருந்தது என்று சொல்லலாம் முகத்தில் மூக்கு வரையில் நீண்டிருந்த ஒரு வெள்ளைக் கோடு அதற்கு ஒரு அசட்டுக் தந்தது உண்மையில் அப்படி ஒன்றும் அறிவுள்ள அல்ல அது ஆனால் அதனுடைய நேர்மையான குண விசேஷங்களுக்காகவும் அசாதாரணமான வேலை செய்யும் திறனுக்காகவும் அதனிடம் எல்லோரிடமும் அளவு கடந்த மதிப்பு உண்டு குதிரைகளுக்குப் பின்னால் வந்தது முறியல் என்கிற வெள்ளாடு அதனுடன் பெஞ்சமின் என்கிற கழுதையும் வந்தது பண்ணையிலே அதிக வயதான மிருகம் பெஞ்சமின் தான் அதிக கோபம் வரும் அதற்கு அதிகமாகப் பேசுவதில்லை அது பேசினால் ஏதாவது கசப்பான கிண்டலாகத்தான் பேசும் உதாரணமாக அது சொல்கிற வாக்கியங்களில் இது ஒன்று ஈக்களை விரட்டுவதற்கே கடவுள் எனக்கு ஒரு வாளை தந்திருக்கிறார் ஆனால் என் அபிப்பிராயத்தை கேட்டால் வாலும் வேண்டாம் ஈக்களும் வேண்டாம் என்றுதான் சொல்வேன் என்று அது அடிக்கடி சொல்லும் அது பண்ணையிலிருந்த மற்ற மிருகங்களைப் போல அல்ல அதற்கு சிரிப்பென்பதே வராது ஏன் நீ சிரிப்பதில்லை என்று யாராவது கேட்டால் சிரிப்பதற்கு எதுவும் இருப்பதாக எனக்குத் தெரியவில்லை என்று அது சொல்லிவிடும் அப்படியிருந்தும் அதற்கு பாக்ஸரிடம் எல்லையற்ற விசுவாசம் உண்டு ஆனால் வாயைத் திறந்து அது இதை ஒப்புக்கொண்டு விடாது ஞாயிற்றுக்கிழமைகளில் பழத்தோட்டத்துக்கு அப்பால் உள்ள வயலில் சேர்ந்து மேயப்போவது வழக்கம் பக்கத்தில் பக்கத்தில் நாள்பூராவும் மேய்ந்து கொண்டிருந்தாலும் அவை இரண்டும் ஒரு வார்த்தையும் பேசவே பேசாது இரண்டு குதிரைகளும் வந்து படுத்துக்கொண்டவுடனே தாயை சமீபத்தில் இழந்துவிட்ட வாத்துக்குஞ்சுகள் சில ஒன்றன்பின் ஒன்றாக மெதுவாக சீப் சீப் என்று கத்திக்கொண்டு காலிலும் பட்டு நசுங்கி விடாமல் இருப்பதற்காக நல்ல இடமாக தேடின தன் முன்னங்கால்களை நீட்டி அந்த வாத்துக்குஞ்சுகளுக்கு அணைப்பாக குளோவர் சுவர் வைத்துத் தந்தது வாத்துக்குஞ்சுகள் குஞ்சுகள் ஒன்றன்மேல் ஒன்று விழுந்தடித்துக்கொண்டு படுத்து உடனே உறங்கியும் விட்டன கடைசி நிமிஷத்தில் வந்தது அசட்டு அழகி மாலி சிறிது அழகிய வெண்மையான குட்டி அது திருவாளர் ஜோன்சன் ரேக்லா வண்டியை இழுக்கிற குட்டி அது அது நடைபோட்டு வந்ததைப் வந்ததை பார்த்தால் ஏதோ நாட்டியமாடுவது போல இருந்தது ஒரு சர்க்கரை கட்டியை சாப்பிட்டுக் கொண்டே உள்ளே வந்தது முன்வரிசைக்கு அருகாமையில் ஒரு இடத்தை தேடிக் கொண்ட மாலி உடனே தன்னுடைய அழகிய வெண்மையான பிடரிமயிரை சிலிர்த்துவிட்டுக் கொண்டது அதில் பின்னியிருந்த சிவப்பு ரிப்பன்களை மற்றவர்கள் கவனிக்கிறார்களா என்று கடைக்கண்ணால் கவனித்துக்கொண்டது அதற்குப் பிறகு கடைசியாக வந்தது பூனை வழக்கம்போல கதகதப்பான இடமாக பார்த்து தேடிக்கொண்டது பாக்சருக்கும் குளோவருக்கும் இடையில் புகுந்து பதுங்கிக் கொண்டது திருப்தியுடன் பர் பர் என்று கத்திக்கொண்ட தளபதியின் பேச்சில் ஒரு கூட காதில் வாங்காமல் உட்கார்ந்திருந்தது அது இப்போது எல்லா மிருகங்களும் வந்து சேர்ந்துவிட்டன மோசஸ் என்கிற காக்கையைத் தவிர பண்ணை மிருகங்கள் எல்லாம் வந்து சேர்ந்துவிட்டன மோசஸ் புழக்கடை கதவுக்குப் பின்னால் இருந்த தன் கூண்டில் தூங்கிக் கொண்டிருக்கும் எல்லா மிருகங்களும் வந்து சௌகரியமாக அமர்ந்து கொண்டு கவனமாக கேட்கத் தயாராகிவிட்டன என்று கண்டதும் தளபதி பன்றி தொண்டையைக் கொண்டு பேசத் தொடங்கிற்று தோழர்களே நேற்று இரவு நான் கண்ட அதிசயமான கனவு பற்றி நீங்கள் ஏற்கனவே கேள்விப்பட்டிருப்பீர்கள் ஆனால் அந்தக் கனவைப் பற்றி நான் பின்னர் சொல்கிறேன் முதலில் நான் சொல்ல வேண்டியது வேறு ஒரு விஷயம் தோழர்களே உங்களுடன் நான் இன்னும் அதிக நாள் இருக்க மாட்டேன் என்று எண்ணுகிறேன் நான் சாவதற்கு முன் நான் சேமித்து அறிந்து கொண்ட அறிவை உங்களுக்கு பகிர்ந்தளிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன் அது என் கடமை என்றும் எண்ணுகிறேன் நான் தனியாக படுத்துக் கிடக்கும்போது பல விஷயங்களைப் பற்றி சிந்திக்க எனக்கு நிறையவே நேரம் இருந்திருக்கிறது உலகில் உயிர் வாழ்கிற எந்த மிருகத்துக்கும் உள்ள அறிவுக்குச் சமமான அறிவு எனக்கும் உண்டு என்று நான் சொல்லிக் கொள்ளலாம் பூமியில் வாழ்வின் தாத்யம் பற்றி சரிவரப் புரிந்து கொள்ள எனக்கு போதுமான அனுபவம் இருக்கிறது அதை பற்றித்தான் முக்கியமாக நான் உங்களிடம் இப்போது பேச விரும்புகிறேன் இப்போது தோழர்களே நான் கேட்கிறேன் நமது இந்த வாழ்க்கையின் தரமும் தன்மையும் எப்படிப்பட்டவை நேர்முகமாக இந்த கேள்வியை நோக்குவோம் நமது வாழ்க்கை துயரம் நிறைந்ததாகவும் ஓயாத வேலை நிரம்பியதாகவும் குறுகியதாகவும் இருக்கிறது நாம் பிறந்தது முதல் உயிர் வைத்துக் கொள்வதற்கு போதுமானதாக மட்டுமே உணவு தரப்படுகிறது நம்மில் வேலை செய்வதற்கு தெம்புள்ளவர்களை கட்டாயப்படுத்தி கடைசி வரையில் தெம்புள்ள வரையில் நம்மிடம் வேலை வாங்குகிறார்கள் நம்முடைய பலம் குன்றி நம்மால் உபயோகம் எதுவும் இல்லை என்று தீர்மானமானவுடனேயே கருணையே இல்லாமல் நம்மை கொன்றும் விடுகிறார்கள் என்ன பயங்கரமான கொடுமை இது இங்கிலாந்தில் உள்ள எந்த மிருகத்துக்கும் ஒரு வயதான நாள் முதல் சந்தோஷம் ஓய்வு என்பதன் அர்த்தமே தெரியாது என்றுதான் சொல்ல வேண்டும் இங்கிலாந்தில் உள்ள எந்த மிருகத்தின் வாழ்க்கையும் துயரமும் அடிமைத்தனமும் மிக்கதாக இருக்கிறது அதுதான் உண்மை இதுதான் இயற்கையில் ஏற்பட்ட நியதியா இதில் வசிக்கிறவர்களுக்கு சுகமான வாழ்வு அளிக்கக்கூடாத அளவுக்கு இந்த நாடு அப்படி ஏழ்மைப்பட்டு கிடக்கிறதா அப்படி இல்லை தோழர்களே அப்படி இல்லை ஆயிரம் தடவை வேண்டுமானாலும் சொல்லுகிறேன் அப்படி இல்லை இங்கிலாந்தின் மண் பலமானது அதன் சீதோஷனம் நல்லது இப்போது விட அதிகமான விலங்குகளுக்கும் கூட போதிய உணவு தருவதற்கு போதிய வளம் இங்கிலாந்தில் இருக்கிறது நாம் இப்போது வசிக்கிறோமே இந்தப் பண்ணையையே உதாரணமாக எடுத்துக்கொள்வோம் இதிலே ஒரு டசன் குதிரைகள் இருபது பசுக்கள் நூற்றுக்கணக்கான ஆடுகள் இருக்கலாம் நாம் இப்போது கனவில் கூட எண்ணாத அளவு மதிப்புடனும் சௌகரியத்துடனும் வாழ்க்கை நடத்தலாம் அப்படியானால் இப்படி மோசமான பரிதாபகரமான நிலைமையில் நாம் வாழ்ந்து கொண்டிருப்பதேன் ஏனென்றால் நாம் உழைத்து உற்பத்தி செய்கிற பொருள்களையெல்லாம் மனிதர்கள் நம்மிடமிருந்து பறித்து கொண்டு விடுகிறார்கள் திருடிக் கொண்டிருக்கிறார்கள் நம்முடைய பிரச்சனைகளுக்கெல்லாம் பதில் இங்கேதான் இருக்கிறது தோழர்களே ஒரே வார்த்தையில் அடக்கிவிடலாம் மனிதன் என்கிற ஒரே வார்த்தையில் அடக்கிவிடலாம் நம்முடைய உண்மையான ஒரே எதிரி மனிதன்தான் மனிதனை இங்கிருந்து அகற்றிவிட்டோமானால் நம் பிரச்சினைகள் எல்லாம் தீர்ந்துவிடும் பசி கடினமான வேலை என்ற இரண்டும் மனிதன் போய்விட்டால் நம்மைப் பற்றிய வரையில் நிரந்தரமாக அழிந்துவிடும் உற்பத்தி செய்யாமல் உண்பது மனிதன் ஒருவன்தான் அவன் பால் தருவதில்லை முட்டைகள் இடுவதில்லை ஏற்கலப்பையை அவனே இழுத்து உழ முடியாது முயல்களை பிடிக்கக்கூடிய அளவு வேகமாக அவனால் ஓட முடியாது இருந்தும் மிருகங்களுக்கெல்லாம் அதிபதியாக அவன் இருக்கிறான்